kitchen kingdom. Hi friends, welcome to Kanu's Kitchen Kingdom. இன்னைக்கு நம்ம கிச்சனில் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான மீன் பொளிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம இதை வாவல் மீன் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே கிடைக்கும். நான் இன்றைக்கி மீன் பொளிச்சது பண்ணுறதுக்கு அரை கிலோ வாவல் மீன் எடுத்திருக்கேன். இதில் மஞ்சத்தூள் கல்லுப்பெல்லாம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ மீன் நல்லா நம்ம கழுவி எடுத்துட்டோம். இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மெஷரிங் ஸ்பூன் இல்லாதவங்க இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் அளந்து போட்டுக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன், அதனால் இந்த மீனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கலாம். நம்ம மீன் பொளிச்சது பண்ணுறதுக்கு இன்னொரு மசாலாவும் செய்ய போகிறோம். அதுலேயும் காரம் சேர்ப்போம். அதனால் மீனுக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இது ஊறுறதுக்குள்ளே இந்த மீன் பொளிச்சது செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் காய வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் இந்த மீன் பொளிச்சது ரொம்ப ருசியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியே வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியே வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை வதக்குனதுமே 3 பல்லு பூண்டும் 1 துண்டு இஞ்சியும் இடித்து வச்சுருக்கேன்னா அதை இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி இடித்து சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் வெங்காயம் பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிருச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மெஷரிங் ஸ்பூன் இல்லாதவங்க இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் அளந்து போட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்துக்கிறேன். மசாலா தூள் சேர்த்தோன்னே தீயை குறைச்சிடணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மசாலா தூள் வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்த உடனே இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 தக்காளியை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலைக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மீனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு தக்காளியை குறைச்சி தீயில் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு வேக வைக்கிறதுனால தக்காளி சீக்கிரமே வெந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் தக்காளி. அப்போ தான் நல்லா கிரேவியாக கிடைக்கும் நமக்கு. நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு இதில் 1/4 கப்பு தேங்காய் பால் சேர்க்குறோம். இந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். எப்போவுமே தேங்காய் பால் எடுக்கும் போது இளம் சூடான தண்ணி ஊற்றி பால் எடுத்தோன்னா பால் நல்லா கெட்டியாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இந்த மாதிரி சுற்றி கொதி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூளை சேர்த்து கிளறி விட்டுறலாம். மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம மீனும் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு கடாயில் நான் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் நம்ம மசாலா தடவி வச்ச மீனை சேர்த்துக்கலாம். நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இதுக்கு இந்த மாதிரி நொறை அடங்கினதும் நம்ம திருப்பி விட்டுறலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி விட்டு நம்ம அடுத்த பக்கத்தையும் இதே மாதிரி வேக வச்சிடலாம். ஒவ்வொரு சைடையும் மிதமான தீயில 2 நிமிஷம் வேக வச்சோம்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மீனை எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு துண்டு மீனையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். மீன் வறுத்து முடித்தோன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் மிச்சம் இருக்கும், அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச மசாலையில் சேர்த்துடலாம்.
நம்ம ரெடி பண்ணி வச்ச மீனையும் மசாலாவையும் இந்த வாழலையில் வச்சு மடிச்சுட்டு மறுபடியும் வேக வைக்க போகிறோம். இந்த வாழலையில் நடுவில் இந்த மாதிரி தண்டு இருக்கும், அதை நம்ம நல்லா வெட்டி எடுத்துடலாம். அப்போ தான் மடிக்கும் போது நமக்கு வசதியாக இருக்கும், இல்லாட்டி இலை கிழிஞ்சு போயிடும். நம்ம வாழலையில் இருக்க தண்டை வெட்டி எடுத்தோன்னே இந்த மாதிரி நெருப்பில் லேசாக வாட்டிக்கலாம் இலைய. அப்போ தான் மடிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இலையை நல்லா வாட்டி எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம மீனை வச்சு மடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மசாலா வச்சிடணும். வச்சுட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுறணும். பருத்திட்டு அது மேலே மீனை வைக்கணும். மீன் வச்சு மீன் மேலேயும் கொஞ்சம் மசாலா நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இலையை மடிச்சிடலாம். இந்த மாதிரி சைடில் ஃபஸ்ட்டு மடிச்சிடணும், அப்புறம் மேலேயும் கீழேயும் மடிச்சிடணும். நம்ம இலையை வாட்டி எடுத்துருக்கிறதுனால இலை கிளியுங்கிற பயம் இல்லை, நம்ம தைரியமாக மடிக்கலாம். இப்போ இது ஒரு நூல் வச்சு கட்டிடலாம் பார்சல் மாதிரி. இந்த மாதிரி நம்ம ரெண்டு மீன் துண்டுகளையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாய் காய வச்சு அரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது மேலே நம்ம கட்டி வச்ச பார்சலை வச்சிடலாம். எண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா ஒரே மாதிரி குக் ஆகும். இந்த மாதிரி மூடி போட்டு ஒவ்வொரு சைடும் குறைவான தீயில 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு சைடு வெந்துருச்சு, இப்போ இதை திருப்பி போட்டு அடுத்த சைடும் 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். ரெண்டு சைடு வேக வைக்கும் போதும் மூடி போட்டு வேக வைக்கணும். ரெண்டு சைடும் இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த பார்சல் நம்ம எடுத்துட்டு அடுத்த பார்சலையும் வச்சிடலாம். ரெண்டாவது பார்சல் வெந்துட்டுருக்கு, நம்ம அதுக்குள்ளே இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இந்த வாழலையோட வாசம்லாம் இந்த கிரேவியில் இறங்கி இது ரொம்ப ருசியாக இருக்கும். மீன் பொளிச்சது ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் கண்ணூஸ் கிச்சன் கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.